Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss a new chapter, the Sale of a Goods Act 1930. அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக இதுக்கான ஒரு ஆக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் கம்மிங் அண்டர் த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். திஸ் ஆக்ட் இட் ஷுட் பி பாஸ் இன் த இயர் 1930. ஸோ சேல் ஆஃப் கூட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் வந்து நமக்கு பாஸ் ஆனான இயர் வந்து 1930. ஓகேவா, ஹென்ஸ் த ஜென்ரல் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கண்டினியூ டு அப்ளை த கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் கூட்ஸ். இந்த கான்ட்ராக்டோட பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் எதுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஓனர்ஷிப் ஆஃப் அ கூட்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு கூட்ஸை வந்து ஒரு செல்லர்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் வந்து அந்த செல்லர்கிட்ட இருந்து எப்போ கிடைக்குது. ஸோ இந்த செல்லர்கிட்ட இருந்து நமக்கு அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் கரெக்டாக வந்திருக்கா, ஆஸ் பர் தி ஆக்ட் பிரகாரம் நமக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து என்னது, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேஷன், இந்த கூட்ஸ் ஆக்ட்ன்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ். Contract of sale of goods is a contract whereby the seller transfer or agrees to transfer the property of a goods to the buyer for a price. So, ஒரு பையர் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்கினதுக்கப்புறமா அதுக்கான ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் வந்து செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் எதனால இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம், பையிங் த ஓனர்ஷிப், அதாவது ஒரு கூட்ஸை நம்ம வாங்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியோ ஒரு கூட்ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான ஓனர்ஷிப்புக்கான ரைட்ஸ் வந்து யாருக்கு சேரணும், அந்த பையருக்கு சேரணும். ஓகேவா, பையர் மீன்ஸ் பையிங் த ஓனர்ஷிப் ஆஃப் அ கூட்ஸ் ஃப்ரம் அ செல்லர் ஃபார் எ ப்ரைஸ். அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை வந்து இந்த பையர் பே பண்ண உடனே அவருக்கான அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதன் மூலமாக ப்ராப்பராக அவங்களோட ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். ஓகே, ஒன் ஆஃப் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சேல் கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் த டூ பார்ட்டிஸ். ஸோ எத்தனை பார்ட்டிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த கான்ட்ராக்டில், ரெண்டு பார்ட்டிஸ், ஒன் இஸ் அ பையர் அனதர் இஸ் அ செல்லர். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பையர்னா யார் செல்லர்னா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் பர்ச்சேசிங் அ கூட்ஸ் இஸ் நோன் ஆஸ் அ பையர், யார் வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க நம்ம என்னென்னு சொல்லுவோம், பையர்னு சொல்லுவோம். ஒன் ஓ செல்லிங் த கூட்ஸ் இஸ் நோன் ஆஸ் அ செல்லர், யார் அந்த கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டினா யார் என்ன அர்த்தம், செல்லர் வந்து அக்ரி பண்ணி பையர் வந்து ப்ரைஸை பே பண்ண உடனே அந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இட் இஸ் நான் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த கூட்ஸ். கூட்ஸுன்றது ரெண்டு விதமான விஷயங்கள், ஒன் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் அனதர் இஸ் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த கூட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கிற விஷயம். வாட் இஸ் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி? ஸோ நம்ம மூவல் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஸ்டாக்கோ ஷேர்ஸோ இல்லை க்ராப்பிங் பண்ண க்ராப்ஸு. ஸோ இந்த மாதிரியான கூட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, குட்வில், காப்பிரைட், பேட்டன் ரைட், ட்ரேட் மார்க்ஸ், இந்த மாதிரியான கூட்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இம்மூவபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் த ப்ரைஸ். ப்ரைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ மானிட்டரியாக ஒரு செல்லிங் கூட்ஸை வந்து நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா எப்படி, ப்ரைஸ் மூலமாக தான் பண்ணுவோம். அந்த ப்ரைஸை வந்து கரெக்டாக அந்த பையர் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்ஸுக்கான ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் வந்து அந்த பையருக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம பார்க்கும்போது முன்னே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டமில் இந்த சேல்ஸுன்றதே கிடையாது, இட் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் த கூட்ஸ் வாங்கி. ஸோ இது சேல்ஸாக மாறும்பொழுது ப்ரைஸ் இஸ் பேசிங் எ மேஜர் ரூல். ஸோ செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதில் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து மேஜர் ஃபேக்ட். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக பார்க்கறது என்னென்னா, இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். சேல்னா என்ன சொன்னேன், காசை நம்ம கொடுத்த உடனே அந்த கூட்ஸுக்கான டிரான்ஸ்ஃபரிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு செல்லர் இருந்தது ஒரு பையருக்கு மாறிடும். இட் இஸ் நோன் ஆஸ் அ சேல்ஸ். அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னா பையர் வந்து ஃப்யூச்சரில் இந்த டேட்டில் எனக்கு இந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த செல்லர் வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த கரெக்டான பர்டிகுலர் டேட்டுக்கு அந்த கூட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அக்ரிமெண்ட் டு செல். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு செல்லருக்கும் பையருக்கும் இருந்து ஃப்யூச்சர் பேசிஸில் அந்த கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி நோன் அஸ் அ அக்ரிமெண்ட் டு செல். ஸோ லைக் திஸ் ஒன்லி தீஸ் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் வந்து இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், டூ பார்ட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கூட்ஸ், ப்ரைஸ், இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல்.
Now we are going to discuss about the differences between the sale and agreement to sell. Sales ना येन्ना agreement to sales को उल्ल differences येन्ना अभी गदा पाकवा. First पार्टी ना ownership का ना transference. अदावदु ownership एपर transfer आगो? Sales. ओर buyer वंदु cash pay पन्नीटारे अभी ना immediate आवर का ना ownership price कड़चों. Okay वा? So agreement to sale अभी गदु वंदी येन्ना? செல்லர் கிட்ட இந்த கூட்ஸ் வந்து ஃபியூச்சரில் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் வந்து ஃபியூச்சரில் தான் அந்த பையருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட். பையர் சப்போஸ் அந்த ப்ரைஸை வந்து பே பண்ணுறதுக்கு தவறிட்டார் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து இவருக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் டு செல்ல பொறுத்த வரைக்கும் பையர் வயலேட்ஸ் த கான்ட்ராக்ட் செல்லர் கேன் ரீப்ரோசஸ் த கூட்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போஸ் பையர் பே பண்ணலை அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து செல்லர் வந்து என்ன பண்ண மாட்டார், கூட்ஸை டெலிவரியே பண்ண மாட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டோட பேஸிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். செல்லர் வந்து கூட்ஸை வந்து பையர்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டாலே அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு போயிடும். அக்ரிமெண்ட் டு செல்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி கான்ட்ராக்ட், அதாவது ஃபியூச்சரில் தான் அந்த கான்ட்ராக்டே முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒப்புதல் மூலமாக தான் எடுத்திருப்பாங்க, நீ இந்த கூட்ஸை இந்த டைமில் எனக்கு டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட் ஷுட் பி நோன் ஆஸ் அ எக்ஸிகியூட்டிவ் கான்ட்ராக்ட். ஓகே. இன்சால்வன்சி ஆஃப் அ செல்லர். சப்போஸ் சேல்ஸ் அப்போது ஒரு வேலை செல்லர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், பையர் வந்து அந்த கூட்ஸை வந்து டெலிவரியும் வாங்கியிருக்க முடியாது. ஓகேவா? ஆனால் அதுவே அக்ரிமெண்ட் டு செல்ல சப்போஸ் பையர் வந்து கரெக்டான டைமில் அதை பே பண்ணலை அப்படின்னா செல்லரால் எதுவும் செய்யவே முடியாது. ஓகேவா? செல்லர் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ஸை ரிட்டன் பேக் எடுத்துகிட்டு நம்மளோட ஷாப்புக்கே திரும்பி வர வேண்டியதான். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த சேல் அண்ட் தி அக்ரிமெண்ட் டு சேல். ஓகே. And next we are going to discuss about the types of goods. So types of goods na enna na yerkanave sonna maadhiri movable property, immovable property idu rendu vidham irukku. So first nama paaka poradhu vandu the term actionable claims means debt secured by a mortgage of a immovable property. ஸோ இம்மூவபலாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸில் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, டிவிடன் டியூ ஆன் ஷேர்ஸ், அமௌண்ட் டியூ அண்டர் எல்ஐசி பாலிசி, கிளைம் ஃபார் ரெண்ட் விச் ஃபால்ஸ் டியூ இன் த ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸ்க்கு தேவையான டெப்ட்ஸையும் நம்மளால் அவைலபிள் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்னால் என்ன, எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் ஆர் தோஸ் ஓன்ட் ஆர் பொசஸ்ட் பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் அ சேல். இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணி பையர் வந்து பே பண்ணி அந்த கூட்ஸை வந்து தனக்குன்னு வாங்கிக்கிறது அப்படின்னு தான் என்னென்னு சொல்லுவாங்க, எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் வந்து மூணு டைப்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், அசர்டைன் கூட்ஸ் ஆர் அன்அசர்டைன் கூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் மீன்ஸ் இட் ஷுட் டினோட் த கூட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அப்பான் த டைம் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் அ சேல். இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், நம்ம ஒரு சாரியை பார்க்குறோம், அந்த சாரியை பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவோம், உடனே நம்ம அந்த செல்லர்கிட்ட பைசாவை பே பண்ணி அந்த சாரியை நம்ம வாங்கிடுவோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக என்ன கூட்ஸ் தேவையோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அசர்டைன் கூட்ஸ். த டேர்ம் அசர்டைன் கூட்ஸ் இஸ் ஆல்சோ டேர்ம் இன் சிமிலர் இன் மீனிங் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். இந்த அசர்டைனோட கூட்ஸ்ன்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான கூட்ஸ். ஸோ நமக்கு தேவையான ஒரு காரோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லீகலாக வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஓனர்ஷிப்போட ரைட்ஸை வந்து லீகலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கூட்ஸை நம்ம கொண்டு வருவோம். ஸோ அசர்டைன் அப்படிங்கிறப்ப அந்த கூட்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸுக்கான அசர்டைன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது. ஓகேவா? அன்அசர்டைன் ஆர் ஜெனரிக் கூட்ஸ். அன்அசர்டைன் அப்படின்னா என்னென்னா ஷோரூமில் ஒரு சில கூட்ஸை வச்சுருப்பாங்க, அந்த கூட்ஸ் வந்து சப்போஸ் இப்போ இந்த பையர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கூட்ஸை யாரும் மேனுஃபேக்சரும் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த கூட்ஸ் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்காத ஒரு பொருளை வந்து ஷோரூமில் இருந்து வாங்குறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அன்அசர்டைன் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மோட்டர் கார்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து நிறைய விதமான கார்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷோரூமில் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஷோரூமில் பார்த்து யாருக்காவது அது ஒரு கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஷோரூமில் இருந்து அதை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குகிற கூட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜெனரிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங் தி கூட்ஸ், ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், அசர்டைன் கூட்ஸ், அன்அசர்டைன் கூட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.
And next we are going to discuss about the future goods. So future goods is the thing, these are the goods which a seller does not possess at time of a contract of a sale, but which will be manufactured or produced or acquired by him after entering into the contract. Abina enna artham contract basis la vandu rendu perume vandu contract potirupanga. As per the contract avanga producing adhavad manufacturing mudinjadukaprama indha goods enakku future la produce panna podum abin solrad. For example ku sollano abina or rice merchant irupanga avaru vandu 100 bags rice vandu ungalku nane or 1 month la vandu delivery pandran abin solli first vandu contract potirupanga. So 1 month ekaprama எனக்கு இந்த டெலிவரி பண்ணா போதும் அப்படிங்கற மாதிரி பையரும் சொல்லிப்பார். சோ இந்த மாதிரி 1 मंथ க்கு அப்புறம் அந்த கூட்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்றோம் அப்படினா இட் ஷட் பீ नोन as a future contract. ஓகே? Contingent goods. Next வந்து நாம பார்க்க போறது வந்து என்னது? Contingent goods. சோ contingent goods are the goods the acquisition of which the buyer seller depends upon a contingency basis. Suppose நான் லாஸ்ட் இதுல சொன்ன மாதிரி அந்த ரைஸ் மெஷின் என்ன சொல்லிருக்காரு? 100 பேக்ஸ் ரைஸ் வந்து அந்த பையருக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காரு. சப்போஸ் கல்டிவேட் ஆகும் பொழுது அவருக்கு 100 பேக்ஸ் கிடைக்கல அப்படினா என்ன அர்த்தம்? அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல அவங்க போட்ட அந்த கான்டிஜென்சியான ப்ராடக்ட் வந்து என்னது? ரைஸ். கிடைச்சிருக்க ப்ராடக்ட்ட மட்டும்தான் அவரால டெலிவரி பண்ண முடியும். சோ எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் அவங்க டெலிவரி பண்றாங்களோ அதுக்கான அமௌண்ட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த பையரோ செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் नोन as a contingent goods. ஓகே? And next we are going to see the transfer of ownership. Ownership ah nam eppadi transfer panna porom abingara paakalam. The transfer of a property in goods from a seller to the buyer is the main object of a contract of a sale. Or contract basis la nam pandrom sales abina mukkiyamaana vishayam enna? And ownership oda rights vandu seller kitta irundhu buyer ku vandu proper ah legal ah vandu seranum abingiradhukaga dhaan. Okay va? So passing of a property idu vandu three types irukku. First is a specific goods. So specifica nama vaanga kuriya goods ah vandu nama eppadi vaanguvom appdin paathinaa at the time of the contract, adhaavadhu nama vandu delivery panna sonna time, adhaavadhu na odane vandu the goods kaana paisa va pay panni odane na vaangradha irundha and the contract basis oda time liye and the ownership oda right um enna aagum transfer aagum. So listen panna, when there is an unconditional contract for the sale of a specific goods and a deliverable date, ownership in the goods passes to the buyer when the contract is made. So payment of a price eppa and the buyer pay pandraanga appave avangaloda ownership oda rights um enna aagum transfer aagum. Okay va? Beyond the date of a contract, suppose avanga contract potta date vida adu adhigama aayiduchu appadina enna idu appdin paakalam. So first paathina goods not in a deliverable state. ஏதோ ஒரு ரீசனால தான் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போட்ட டைம்ல வந்து கூட்ஸ் டெலிவரி பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசன்? நாட் இன் எ டெலிவரி ஸ்டேட், அதாவது அந்த கூட்ஸ் வந்து டெலிவரபிள் பண்றதுக்குரிய ஸ்டேட்ல இல்ல அப்படினு. எதனால? வேர் தேர் இஸ் எ கான்ட்ராக்ட் ஃபார் எ சேல் ஆஃப் எ ஸ்பெசிபிக் கூட்ஸ் நாட் இன் எ டெலிவரபிள் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங், குவாலிட்டி செக்கிங், வெயிங், எக்ஸெட்ரா. டெலிவரி பண்ணும்பொழுது அது ஃபுல் ஃபினிஷ்டாக இல்லை அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து என்ன பண்ண முடியாது? அந்த செல்லரால் அந்த பையர்கிட்ட செல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க? அவங்க போட்ட அந்த கான்ட்ராக்டோட டேட்டில் இருந்து கொஞ்சம் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதை டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரைஸ் ஆஃப் அ கூட்ஸ் இஸ் டு பி அசிஸ்டன்ட் பை வெயிங் த ஆர் டெஸ்டிங் ஆர் டூயிங் சம்திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் அவங்க போட்ட டைமில் அந்த கூட்ஸை டெலிவரி பண்ணும்போது சப்போஸ் அவங்க ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னதுலேருந்து கவனி, ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருந்தேன்? அதை டெலிவரி பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதாவது பெயிண்டிங்கோ, குவாலிட்டி செக்கிங், வெயிங், இந்த மூணு விஷயங்களால் தான் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு விஷயத்தினால ஒருவேளை எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அந்த அமௌண்ட்டையே வந்து என்ன பண்ண மாட்டார்? செல்லர் வந்து கோட் பண்ண மாட்டார். ஸோ பையருக்கு அந்த கூட்ஸை வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணும் பொழுது அதுக்கான சர்டன் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ கூட்ஸ் இட் ஷுட் ascertain only after the weighing or testing or doing something. Okay, next நம்ம பார்க்க போறது வந்து unascertained goods. Suppose goods ஓடது வந்து unascertained basis ல இருந்துச்சு அப்படினா எப்படி அப்படினா, so first பார்க்க போறது வந்து when the goods are ascertained. So goods வந்து ascertained னா நான் என்ன சொல்றேன்னா, as per the contract of a sales பிரகாரம் வந்து நம்ம sales வந்து நடத்துறது. அதாவது ascertainment is a process by which the goods to be delivered and the contract of a sale are identified and set apart. Okay, வென் த கூட்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் டு த கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம சேல்ஸை நடத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ராப்ரியேட்டான கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அண்ட்
Appropriation is the process by which the goods to be delivered and the contract of a sale are identified and isolated with the consent of the seller and as well as the buyer. So, the seller and buyer future la avanga pota contract basis prakaram as it is sales of goods of contract basis la nadakkiradha idha solluvanga. Okay va? So, next paaga poradhu vandu delivery to the carrier. Where the seller delivers the goods to a carrier for the purpose of a transmission to the buyer, he is deemed to an unconditionally appropriate the goods to the contract. So next level la seller vandu enna pandraru goods ah vandu consumption oda place ku adhaavadhu buyer ku kondu poi delivery panna solluvaanga. So idha moonu situations dhaan vandu idhila irukku. Okay va? So nama last ah paaka poradhu vandu enna na goods sent on approval or on sale or return basis. Suppose approval basis liyo illa sales liyo illa return agra basis liyo irundhathu appadina. Listen, goods sent on approval or on a sale or return basis means those goods in respect which the buyer has the option either to return or return. அதாவது seller goods அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த goods வந்து accept பண்ணிக்கிறதோ இல்ல return பண்றதோ வந்து யாரோட கையில இருக்கு buyer ஓட கையில தான் இருக்கு. So அவங்க என்ன யோசிக்கறங்களோ அதன் பிரகாரம் தான் நடக்கும். Okay va? Once again I am repeating the passing of a property for you. So இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் ஓடது அல்ல அட் த டைம் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பியாண்ட் த டேட் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்னது அன்அசர்டைன் கோட்ஸில் இதில் நம்ம மூணு சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து இந்த கூட்ஸ் ஆர் அசர்டைன் வென் த கூட்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் டு த கான்ட்ராக்ட் அண்ட் டெலிவரி டு த கரியர். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்னது கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.